அகாடமியில இருந்து ஆசான் திலீப் குமார். நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா கோவை சின்னவடம்பட்டி கௌமாரோ மடாலயம் டிஆர்ஏ பள்ளி வளாகம். நம்பர் 9894835926. எக்ஸ்ப்ளோட்டேஷன் நேருடா சமநிலை. ஓகே, இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை. இதில் வலது பகல் பண்ணியிருக்கோம், கைமாற்றி இடது பகல் பண்ணியிருக்கோம், ஒரு ஹெட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம், அதை தலை சுற்று ஒரு நேர் உடான் போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ முக்கோண சுவடு நம்ம பார்க்க போகிறோம். முக்கோண சுவடுங்கிறது தேங்காய் சுவடு, டிராகன் வீடு, இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது. இந்த மாதிரி மூன்று வீடு அப்படிங்கிறது முக்கோண சுவடு வீடாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெயர் நிலை, ஆயுத நிலை, இடது கால், வலது கால், வலது கால், இடது கால், இது முக்கோண சுவடு. திரும்ப ஒரு தடவை பாருங்க, ட்ரெயின் பண்ணுறோம். இடது கால் தலையடிக்கு, வலது கால் திரிஞ்சு தலையடிக்கு, வலது கால் தலையடிக்கு, இடது கால், இது முக்கோண சுவடு. இதை தொடர்ந்து அப்படியே சதுர சுவடு பார்க்கலாம். சேம் இடது கால் முன்னிலை, தயார் நிலை, ஆயுத நிலை. இந்த காலுக்கு நேராக இந்த கால், இடது கால், வலது கால், வலது கால், இடது கால், இது ஸ்பைர் பாக்ஸ். சதுர சுவடு, இடது கால், வலது கால், வலது கால், இடது கால், அப்படியே ஒரு சிறுகால், இடது கால், ஒரு சிறுகால். இந்த சிறுகால் பார்த்தீங்கன்னா இப்படி வர்றோம், வந்த உடனே வலது சிறுகா, வலது கைப்புறமா ஒரு வலது சிறுகா, திரும்ப டேன் போடுறோம், இடது கைப்புறமா இடது சிறுகா, திரும்ப முன்னாடி வரோம், ஆயுத நிலை, ஒரு நேருடான் போடலாம், பிரிவுடான் போடலாம். இங்கே சதுர சூடு போடுறோம், திரும்ப அது சதுர சூடுலேயே வலது பதில் ஒரு தலையடி, ஆயுத நிலை. வணக்கம். வணக்கம் சார், இங்கே வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார் இங்கே? கிட்டத்தட்ட 2014லேருந்து இங்கே எடுத்து நடத்துறீங்க. கிட்டத்தட்ட ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே சிலம்பம் கற்றுக்கிறதுனால உடல் வலிமையும் மன வலிமையும் கிடைக்கிது. இந்த மன வலிமையோட பார்த்தீங்கன்னா சிலம்ப பயிற்சிங்கிறது வெறும் பயிற்சி மட்டும் அல்ல, தீரி பயிற்சியும் இருக்குது. தீரி பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டுடைய கால் வரிசைகள் அப்படிங்கும்போது அந்த கால் வரிசைக்கு என்ன பேர். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, முக்கோண சுவடுன்னு ஒன்று பார்த்தீங்க, அதே மாதிரி சதுர சுவடுன்னு ஒன்று பார்த்தீங்க. ஆமாங்க. அதே மாதிரி இந்த முக்கோண சுவடுக்கு தேங்காய் சுவடுன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையிட பேர் நேம் சேஞ்ச் ஆகுது அப்படி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இப்போது இந்த லெசனுக்கு என்ன பேர், எந்தெந்த ஊரில் என்னென்ன சொல்லுவாங்க. இப்போ தலையடிக்க பதிலாக சில இடத்துல வந்து மேல் வாரல், கீழ் வாரல் அப்படிங்கிற சொல்லலாம் இருக்குது. அப்படிங்கிறது எந்தெந்த ஊரில் என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது இங்கே சேர்த்து கொடுக்குறோம் சார். இதை மட்டும் இல்லாமல் இதை வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எழுத சொல்லுவோம் சார், ஒரு நோட்ஸில் எழுதிக்க சொல்லுவோம். ஒவ்வொரு பயிற்சி, ஒவ்வொரு விளையாட்டும் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக எழுத சொல்லிடுவோம். முத முத வந்திருக்காரு, கம்பில் ஒரு ஐந்து நிலை இருக்குது, கம்பை எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐந்து நிலை இருக்குது, கம்பை எடுத்தோடனே நிற்கக்கூடிய பொசிஷன், அந்த ஒரு ஐந்து நிலைக்கு என்னென்ன நிலைகள் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது இடது கால் முன்னிலை வச்சு ஒரு ஆயுத நிலை இருக்கணும், இடது கால் முன்னிலை, ஆயுத நிலை. இரண்டாவது நிலை வலது கால் முன்னிலை, ஆயுத நிலை. மூன்றாவது நிலை இடது பக்கவாட்டு நிலை, ஆயுத நிலை. நான்காவது நிலை வலது பக்கவாட்டு நிலை, ஆயுத நிலை. சமநிலையில் நின்ற ஒரு ஆயுத நிலை. இந்த மாதிரி ஐந்து நிலைகள் பற்றி முதல்ல சொல்லுவோம். இதை எழுதவும் சொல்லுவோம், வாயில் சொல்லிட்டே பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி ஏறு வரிசை, இறங்கு வரிசை அப்படின்னு இருக்குது. இது இருபுற தலையடி, தெரிஞ்சு இருபுற தலையடின்னு சொல்லுவோம். சில இடத்துல வந்து நாடி அடி, மேல்வாரல், கீழ்வாரல், உள்வாரல், பகில் அப்படிங்கிற மாதிரி பல பெயர்கள் இருக்குது. எங்கெங்கே என்னென்ன பேர் சொல்லுவாங்க, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். மற்ற பயிற்சி பண்ணுற மாணவர்களை பார்க்கும்போது இந்த சொல்லுக்கு, இந்த ஆக்ஷனுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த பயிற்சினால் குழந்தையோட உடல் வலிமையும் சளி, இருமல், கபம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் இருக்காது. வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணும்போது எந்த ஒரு மூச்சுத்தன்மையும் நன்றாக இருக்கும். உடம்பு சீராக இருக்கிறதுக்கு சிலம்பம் வந்து நல்ல மருத்துவ ரீதியான ஒரு உண்மையான சம்பவம் சார். இந்த பயிற்சி வந்து ஒரு மாணவன் உங்ககிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னா எந்த வயசில் அவர் வரணுங்க, எவ்வளோ காலம் பயிற்சி எடுத்துக்கணுங்க, காலையில் வரணுமா மாலையில் வரணுமாங்கிறத குறித்து நீங்கள் சொல்லுங்கள். எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு ஏஜ் கேட்டிங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து வர ஆரம்பிக்கலாம். ஒரு நம்ம சொல்கிறது அவன் புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கணும். அந்த 5 வயசுலேருந்து நம்ம உள்ள பயிற்சி கொடுக்கும்போது அந்த குழந்தை வளரும்போதே நம்ம இதை கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்.
ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு இதுதான் பிடிக்குங்கிற மாதிரி வந்துடும். நம்ம குழந்தையாக இருக்கும்போதே நம்ம சில விஷயம் இப்படி தான் நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தும் போது அவனுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம குழந்தைகளுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது பயிற்சி இப்படி தான் எடுத்துக்கணும் இப்படி தான் கற்றுக்கணுங்கிறது அவருக்கு ஈஸியாக கொடுக்க வசதியாக இருக்கும். சார், ஆணும் படிக்கலாம் பெண்ணும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாங்களா? ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும். நம்ம பயிற்சி சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபாலரும் இருக்காங்க, ஆண் பெண் இருபாலரும் இருக்காங்க. இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் ஒவ்வொரு குழந்தைங்களோட பேரண்ட்டு கற்றுட்ருக்காங்க. நம்ம இதில் ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மதர்ஸு கற்றுக்குறாங்க, அம்மாக்கள் கற்றுக்குறாங்க, கூடயே அவங்க அப்பாக்களும் கற்றுக்குறாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் வயசு குழந்தையோட அம்மாவும் வந்து கற்றுட்ருக்காங்க, ஒரு 7 வயசுடைய இருக்கிற ஒரு பையனோட அப்பாவும் வந்து கற்றுட்ருக்காங்க. இந்த மாதிரி பேரண்ட்டு தனியாக கற்றுக்குறாங்க. பேரண்ட்டு கற்றுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமக்கு ஒரு டீச்சர் வந்து சிலம்பாசிரியர் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு, எந்தளவுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு, அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம குழந்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கிறது நீங்கள் கூட இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிலம்பத்தில் என்னென்ன? ஹலோ சார், சிலம்பத்தை சிலம்பம் வகையில் வேறு என்னெல்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சிலம்பம் வகையில் பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் வந்து ஒற்றை கம்பு இரட்டை கம்பு வேல் கம்பு சுருள், ஒற்றை சுருள் இரட்டை சுருள் வேல் கம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை வால் இரட்டை வால் சக்கரபாணம், ஃபயர் கேம்ஸ், அப்புறம் அடிமுறை பிச்சுவா கத்தி, பென்சிலிங் வால், இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு இருக்குது. கேடைய வால் விளையாட்டு, வால் கேடைய விளையாட்டு, வேல்கம்பு விளையாட்டு, இந்த மாதிரி கேடயத்தை வச்சு வாளும் இருக்குது வேல்கம்பு வச்சும் நம்ம விளையாடுவோம். இது போக பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் விளையாட்டு தனியாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இன்றைய காலத்தில் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கே எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு அச்சப்படக்கூடாது. ஒரு படி ஒரு ஆசிரியராகவும் சரி நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். இப்படியெல்லாம் தீமை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது டிஃபென்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவைப்படுது. எந்த மாதிரியெல்லாம் டிஃபென்ஸ்லையும் நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நம்ம இன்னொருத்தர் அடிக்கவோ பணவோ போகிறதுக்காக நம்ம இது கற்றுக்க கிடையாது, நம்மளே நம்ம தற்காப்பாக வச்சுக்கொள்வதற்காக மட்டும்தான் இதை நம்ம கற்றுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டிஃபென்ஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம பின்னாடி வந்து ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, அதிலிருந்து எப்படி ரிலீஸ் ஆகலாம், தேவையில்லாமல் நம்ம சம்மந்தம் இல்லாமல் டச் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்குமே இது மூலமாக இருந்து நம்ம கற்றுக்கலாம். வணக்கம். இதுக்கு பேர் சுருள்வாள் வீச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கையில் சுற்றுறா ஒற்றை சுருள்வாள் வீச்சுன்னு சொல்லுவாங்க. இரட்டை கம்பு கையில் பிடிச்சி பண்ணுறதுனால இரட்டை சுருள்வாள் வீச்சுன்னு சொல்லுவாங்க. சுருள்வாள் பயிற்சியை குறித்து ஆசான் அடுத்த வீடியோவில் விளக்குவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.